வெல்கம் டு வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஜாம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு பீட்ரு வச்சு பீட் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாத மாதிரி. இப்போ வெள்ளை சர்க்கரை பவுடர் பண்ணி 1 கப் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா பீட்ரு வச்சு பீட் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாத மாதிரி நல்லா கரைச்சிக்குங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த கேக். இது நாம் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக குக்கர் வச்சு செஞ்சுக்கலாம். ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப நிறையா இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை. கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் வீட்லேயே நாம். இப்போ அவ்வளோதான், கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இப்போ நம்ம மாவை சளிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு இது நாம் ஜலிச்சுக்கலாம். ஜலிக்கலைன்னா மாவில் புருடு புருடாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக ஜலிச்சு தான் எடுத்துக்கணும். இப்போ நாம் இதை தயிரும் சர்க்கரையும் கலந்து வச்சுருக்கிறதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒட்டுக்கா போட்டு மிக்ஸ் பண்ண சிரமமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா விசுக்கு வச்சு கிளறிக்குங்க. ஓரளவுக்கு கிளறினதும் காய வச்சு ஆற வச்ச பால் வந்து 1 கப் சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 கப் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் இல்லாட்டி ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி இதையும் நல்லா கரைச்சிக்குங்க, கட்டி இல்லாத மாதிரி நல்லா கரைச்சிக்குங்க. அப்போ தான் கேக் வந்து ஈவனாக ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. இப்போ நாம் இதை குக்கரில் பேக் பண்ணிடலாம். அதுக்கு 1 குக்கரில் அடியில் ஃபுல்லாக உப்பு வச்சு மேலே 1 தட்டு வச்சு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்குங்க. இப்போ நாம் எந்த பவுலில் பேட்டர் ஊற்ற போகிறோமோ அதில் ஃபுல்லாக வெண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு கையிலேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். இதை ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி மைதா போட்டோம்னா நம்ம பட்டர் ஷீட் வைக்கணும்னு தேவையில்லை, இது கேக் ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ நாம் கலந்து வச்சுருக்க கேக் கலவையை இதில் ஆட் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்குங்க. அதுக்கப்புறம் 1-2 தட்டு தட்டிக்குங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருந்தால் கூட ரிலீஸ் ஆயிரும். இப்போ குக்கர் ப்ரீஹீட் ஆகிடுச்சு, இதில் நாம் இந்த கேக் கலவையை வச்சிடலாம். இது 1/40 நிமிஷம் போல் வெந்தால் கரெக்டாக இருக்கும். வாசர் போட்டுக்கலாம், விசில் போட தேவையில்லை. இப்போ 1/40 நிமிஷம் ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணி 1/10 நிமிஷம் கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஒரு குச்சி இல்லாட்டி ஏதாவது ஒரு கம்பி வச்சு கேக்குள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா கேக் வெந்துருச்சா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம கேக் சூப்பராக வெந்துருச்சு, இது நம்ம வெளியெடுத்துடலாம். இதோட ஓரத்தை ஃபுல்லாக இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு திருப்புறக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நாம் குப்பரை திருப்பிடலாம். பாருங்கள், ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு கேக். இதை திருப்பிக்கலாம். வெனிலா கேக்காக யூஸ் பண்ணுறோன்னா அப்படியே நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நாம் ஜாம் கேக் செய்கிறங்காலி இதோட மேல் லேயரை வந்துட்டு நம்ம கத்தி வச்சு எடுத்துடலாம். இப்போ இதுக்கு சுகர் சிரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 பேனில் 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கலாம். 30 ml தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி நல்லா கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா இதில் 1 டேபிள்ஸ்பூன் ஹனி சிரப் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேக் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு இல்லாட்டி ஒரு ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேக் ஜூஸியாக வேணும்னா நிறையா விட்டுக்குங்க, இல்லைனா லைட்டாக விட்டால் போதும். இப்போ இதுக்கு மேலே ஜாம் லேயர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சக்கரைப்பாவு காய்ச்சின அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு ஜாம் எடுத்துக்கலாம். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறுங்க. கட்டியாக இருக்கிற ஜாம் வந்துட்டு லிக்விடாக மாறும். பாருங்கள் இந்தளவுக்கு லிக்விடாக மாறியிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு திக்னஸ் பத்தலை அப்படின்னா மறுபடியும் ஹனி சேர்த்திக்குங்க, தண்ணி சேர்த்த வேண்டாம். தண்ணி சேர்த்துனா காயறதுக்கு லேட் ஆகும். இப்போ நாம் இதை அப்படியே எடுத்து கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த ரெட் கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஷீட் வச்சு எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்குங்க. இப்போ இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக காஞ்ச தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், இல்லைனா நம்ம வீட்லேயே தேங்காய் சதறி வடச்சட்டியில் ட்ரையாக வறுத்து மேலே போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான் நம்மளோட ஜாம் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க.